எல்லாருக்கும் வணக்கம். பியூஸ் அப்படின்ற ஒருத்தர் சோசியல் மீடியாவில் அடிக்கடி பேசிட்டு இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஒரு 10 யூடியூப் சேனல் கூட டைப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேசின உடனே அந்த 10 சேனல்லையும் வரிசையாக கட கடகடன்னு அப்லோட் பண்ணுவாங்க அவரோட வீடியோஸை. ஸோ 10 இடத்துல போடும்போது ஒரு பொய் கூட உண்மை மாதிரி தெரியும். ஸோ நாம் என்ன பண்ணோம்னா, அவர் பேசினதுலேருந்து ஒரு கிளிப் எடுத்து இதாக பாருங்கள், அவர் பொய் பேசியிருக்காரு, அதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ தான் ஒன்று போட்டோம். அந்த வீடியோ இப்போ ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் டைமில் 1 மில்லியன் வியூஸ் கிட்ட ரீச் ஆக போகுது. இதை நான் ஏன் வந்து இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளோ வியூஸ்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இவ்வளோ வியூஸ் ரீச் ஆகிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்டு உண்மை பேசுனா இவ்வளோ தூரம் ரீச் ஆகுமா அப்படின்றத கண் கூட பார்க்க முடியுது. அந்த வீடியோ பற்றி பேசாமல் இருந்தார் இப்படி. ஸோ பியூஸ் என்ன போய் சொல்லியிருந்தார், நாம் என்ன ப்ரூஃப் காமிச்சிருந்தோம், அண்டு அவர் இது வரைக்கும் என்னென்னலாம் போய் சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டுருக்காரு, அதை பற்றியும் நம்ம வேணாம். ஏன்னா அவர் என்னென்னலாம் போய் சொல்லியிருக்காருன்னு பேசணும் அப்படின்னா நாட்கள் மாதங்களாகும். நாம இப்போ அவர் பேசினதுல ஆக சிறந்த ஒரு 4 பொய் எடுத்து பேச போறோம் வித் ப்ரூஃப். இது பண்ணா விவசாய மக்கள் பை சான்ஸ் அவர் சொன்ன பேச்சு கேட்டு நட்டாங்கன்னா காவி யார் ஓடுமா? இது பொய் நம்பர் 2. யூடியூப் தேடி விவசாய நிலத்தை பூமியை வாங்கி காங்கிரீட் ஆகிட்டாரு, காங்கிரீட் ஜங்கல் ஆகிட்டாரு. இது பொய் நம்பர் என்ன கேட்பாங்க, நீ ஏன் மாத்தி பேசுறேன். நான் எலிபென்ட் கார்டன் ஒரு இடத்துல 2014 ஏதோ பேஸ்புக்ல எழுதிட்டேன், அப்புறம் தெரிய வந்து எலிபென்ட் ஹேபிடேட். ஹேபிடேட்னா இருப்பு இடத்துல இருக்காரு இந்த மனுஷன். இது பொய் நம்பர் மரங்களை வச்சுலாம் நதிகளை மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்மாழ்வார் ஐயா இதை பத்தி பேசியிருக்காரு, அந்த வீடியோ இப்ப பார்க்கலாமா? அந்த மேகத்தை மலையா மாத்தக்கூடியது அந்த மரம் தான் மாத்த முடியும். அது இலைகளை கொத்தி பூமியை மெத்தையா வச்சு வாங்குற தண்ணியை உறிஞ்சி வச்சு பூமிக்குள்ள அனுப்புறது மரம் தான் செய்ய முடியும். மேலே எவ்வளவு இருக்கோ அதே அளவு கீழையும் பரப்பி அது நம்மளுடைய கீழ்நிலை தட்டி கீழ்நிலை நீர் தொட்டியாக இருந்து தண்ணியை சேமித்து மற்றபடி ஆறுலையும் கிணத்துலையும் நம்ம கொடுக்கக்கூடியது மரமாக தான் இருக்க முடியும். ஸோ இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு அறிவியல் தான், ஆனால் இது பொய் அப்படின்னு பியூஸ் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நாம் நம்ம நம்மாழ்வார் ஐயாவை நம்பலாமா இல்லை பியூஸை நம்பலாமா அப்படின்னு. அண்ட் ஐநா சபையோடைய சுற்றுச்சூழல் அமைப்பு யூஎன்இபி சொல்லுவோம், அவங்க இந்த காவேரி காலைங்க அங்கீகரிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லா ட்ராபிக்கல் கண்ட்ரீஸும் இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சதா? அண்ட் ஃபைனலாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய ஹெட் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டாக்டர் பார்த்திபன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தி கொடுக்கும், அதனால் விழுகிற தண்ணி எதுவுமே வெளியே போகாது, மண் வளம் பெருக்கப்படும். அப்படி இரண்டும் பண்ணுற பட்சத்தில் உண்மையிலேயே இந்த காவேரி திட்டம் காலிங் காவேரி இருக்குல்ல, இது வந்து உண்மையிலே இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் இஷ்யூ. அடுத்த ஒரு 10-12 ஆண்டுகள் சொல்கிறாங்க வேளாண் காடுகள் திட்டம் சரி உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இந்த 18 மாவட்டங்களில் உண்மையிலே இந்த நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும், காவேரி ஒன்ஸ் அகெயின் ரீசார்ஜ் ஆகுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளது. தெரிஞ்சுக்கிட்டியா? காடை பக்காவாக அழிக்கிறாரு, இவர் பட்டா நிலத்துல இருந்து காங்கிரீட் ஆகிட்டாரு, காங்கிரீட் ஜங்கல் ஆகிட்டாரு. இது ரெண்டாவது போய் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் பட்டா லேண்டில் தான் இருக்கீங்க, ஆனால் பட்டா லேண்டில் இருந்துக்கிட்டு காடு அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் பட்டா லேண்டில் நாம் இருந்தால் காடு எப்படி அழியும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தாலும், முன்னாடி இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் காட்டை ஆக்கிரமித்து காட்டில் இருக்க நில மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி அங்கே நீங்கள் வந்து ஈஷாயோக மையத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈஷாலேருந்து என்ன பாருங்கப்பா, இதுதான் பட்டா, இது வந்து 150 வருடங்களாக வேறு வேறு மனிதர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த லேண்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ரெக்கார்டு காமிச்சதுக்கப்புறம், இது ரெவென்யூ லேண்ட், ரெவென்யூ டாக்ஸஸ் ஹவ் பீன் பெய்ட் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், லேட்டர் ஆன் டு த இந்தியன் கவர்மெண்ட் ஆர் தமிழ்நாடு கவர்மெண்ட், எல்லாமே இருக்குது, சும்மா சொல்கிற சொல்லியே இருக்கிறாங்க. ரெக்கார்டு காமிச்சதுக்கப்புறம், ஆ நீங்கள் பட்டா லேண்டில் தான் இருக்கீங்க, காட்டெல்லாம் ஆக்கிரமிச்சிங்கன்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் பட்டா லேண்டில் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா, உங்கள் பட்டா லேண்டை ஃபுல்லாக நீங்கள் கான்க்ரீட் ஜங்கிளாக மாற்றிட்டீங்க, அதனால் காடுகளுக்கு வந்து பாதிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு அண்டர் பெல்ட்டி அடிச்சிட்டாரு பியூஸ். காடை பக்காவாக அழிக்கிறாரு, இவர் பட்டா நிலத்தில் இருந்து. சரி, இவங்க ஃபுல்லாக கான்க்ரீட்டாக மாற்றிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ரீசெண்டாக இது ரிலேட்டட் ஒரு நியூஸ் வந்து நான் ஒன்று பார்த்தேங்க. அது என்ன தெரியுங்க, ஆ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸு இது தாங்க. கோயம்புத்தூர் மண்டல வனப்பகுதிகளில் யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, அரிய வகை மான்கள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாக வனத்துறையினரின் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலும் இங்குள்ள வனவிலங்குகள் ஆரோக்கியமான சூழலில் இருப்பது வனத்துறையினர் பொருத்தியுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. ஐயோ என்ன பியூஸ் இப்படி ஆகி போச்சு,
நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஈஷா இருக்கனால வனவிடங்களுக்கும் காடுகளுக்கும் பாதிப்பு அப்படின்னா, ஈஷா அங்கே 30 வருடங்களாக இருக்குது, இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கணும். இவங்க என்னமோ அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது பொய், நான் சொல்லலை, இயற்கையும் வனவிலங்குகளும் சொல்லுது. சரி, நீங்கள் சொன்ன அந்த கான்க்ரீட்டாக மாற்றிட்டாங்க, அந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். 1990ல், அதாவது 30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஈஷாவோ மையம் அங்கே வந்து நிறுவினாங்க. ஸோ அந்த டைமில் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள். ஸோ சத்குரு இப்போ கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்க அந்த ஃபோட்டோ பாருங்கள். சுற்றி ஒரு பொட்டல் காடாக இருந்த ஒரு நிலம் அது. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி இது வந்து லக்ஷ்மி மில்ஸ் ஓனரோட இடமா இருந்துச்சு அந்த டைமில். ஸோ இப்படி ஒரு பொட்டல் காடாக, ஒரு பேரன் லேண்டாக இருந்த ஒரு நிலத்தை ஈஷா யோகா மையம் வந்ததுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மரங்கள் வச்சு இப்போ எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து தியான்லிங்கா என்ட்ரன்ஸு. இங்கே அந்த பாண்டு பாருங்களேன், அங்கே ஒரு குளம் இருக்குது. இது மாதிரி நானே ஒரு 2 குளம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் என்ன, கான்க்ரீட்டா? இதெல்லாம் பார்த்தா கான்க்ரீட் மாதிரி தெரியலையே. ஸோ ஆயிரக்கணக்கான மரங்கள் வச்சு அந்த சூழலவே மாற்றிருக்காங்க, ஒரு பேரன் லேண்டை இப்படி மாற்றிருக்காங்க. அதனால் அங்கே 60 வகையான பறவைகள் அங்கே வருது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்க இடத்துல பாருங்கள், அதுக்கேற்ற சூழல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈஷா யோகா மையம் ஃபுல்லாக கான்க்ரீட்டாக மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பச்சையான பொய். அங்கே பில்டிங்கும் இருக்குது, மரங்களும் ஆயிரக்கணக்கான மரங்கள் அவங்க வச்சுருக்காங்க. அதனால் அங்கே ஒரு நல்ல பயோடைவர்சிட்டி கிரியேட் இருக்குது அப்படின்றதான் உண்மை. என்ன கேட்பாங்க, நீ ஏன் மாற்றி பேசுகிறேன்ட்டு. நான் எலிஃபண்ட் காரிடார் ஒரு இடத்துல 2016 ஏதோ ஃபேஸ்புக்கில் எழுதிட்டேன். அப்புறம் தெரிய வந்தது எலிஃபண்ட் ஹேபிட்டாட். ஹேபிட்டாட்னா இருப்பு இடத்துலையும் இருக்கார் இந்த மனுஷன். இது 3வது பொய். யானைகளுடைய வழித்தடம் அப்படின்னு பியூஸ் தான் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஈஷாலேருந்து யானைகளுடைய வழித்தடம் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம், ஆமாம் யானைகளோட வழித்தடம் இல்லை, நான் தெரியாமல் போட்டுட்டேன், அதுக்கு என்னவா இப்போ, ஆனால் இது யானைகளுடைய இருப்பிடம் அப்படின்னு யானைகளுடைய வழித்தடத்திலிருந்து யானைகளுடைய இருப்பிடத்துக்கு மாறிட்டாரு. மறல பெல்ட்டி அடிச்சிட்டாரு பியூஸ். சரி, அந்த பெல்ட்டியை மறந்துடலாம். இந்த யானைகளுடைய இருப்பிடம் அப்படின்றதுக்கும் ப்ரூஃப் இல்லை, அதுவும் சும்மா அவர் அடிச்சு விடுறாரு. ஏன்னா இது பட்டா லேண்ட் அப்படின்றத ரெக்கார்டு இருக்கு, பியூஸே ஒத்துக்கிட்டாரு. ஒரு பட்டா லேண்ட், அது 150 வருடங்களாக பயன்பாட்டில் இருக்க ஒரு நிலம் வந்து எப்படி யானைகளுடைய இருப்பிடமாக இருக்க முடியும்? நர்சரி வச்சிருக்காங்க, கம்மி விலைக்கு சாப்ளிங்ஸ் தராங்க. ஆனால் ஒரு நர்சரி வைக்கிறதுக்கும் மரம் நடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்கே மரம், எந்த மரம் எங்கே பார்த்தீங்களா? ஃபார்மர்ஸ் எல்லாம் அப்படியே அள்ளிட்டு போகிறத பார்த்தீங்களா? இவர்கிட்ட இருந்த மரத்தை கொஞ்சம் காட்டுங்களே சார், எத்தனை மரத்தை நட்டீங்க? ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி போய் மரங்களை விற்க மட்டும் செய்கிறாங்க அப்படி தானே, வேறு எதுவும் பண்ணல அவங்க. சரி, கடலூர்லேருந்து திரு பாஸ்கர், திருமதி கஸ்தூரி அவங்க வந்து நம்ம மக்களுக்கு ஏதோ சொல்லணுமா? என்னென்னு கேட்டலாமா? ஈஷா யோகா இதெல்லாம் பார்த்த உடனே சரி, இதில் மரத்தை போட்டு கொண்டாந்துருன்னு சொல்லிட்டு தான் மரம் போட்டு கொண்டாந்துருக்கேன். இந்த ஏரியாவில் ஒரே ஒரு மரம் கிடையாது, ஆனால் இன்றைக்கி 50 ஏக்கரும் மரம் ஆகிட்டேன். எங்கே மரம், எந்த மரம் எங்கே பார்த்தீங்களா? ஈஷாலேருந்து எல்லா வெரைட்டியும் கொடுத்தாங்க. ஈஷாவில் வாங்கினதுக்கப்புறம் விலையும் குறவாக இருந்தது, ரெகுலர் அட்வைஸும் கொடுத்தாங்க. ஈஷா யோகாவில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு மரத்துக்கு வேண்டிய மினரல்ஸ் சத்தெல்லாம் அடுத்த மரத்துக்கு வேண்டிக்காது, கம்ப்ளீட் பண்ணாது மரம், ஒன்னோடு ஒன்று கம்ப்ளீட் பண்ணாது. மிக்சர்டு மரம், அதாவது வெவ்வேறு மரம் கலந்து போட சொன்னது நல்ல ஐடியாவாக இருக்குது. என்னங்க பியூஸ், இவங்க 50 ஏக்கரில் இவ்வளோ 1000 மரங்கள் வச்சு ஒரு காடு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ஈஷாலேருந்து மரக்கன்றுகள் வாங்கினேன்னு மட்டும் சொல்லலையே, எப்படி மரங்கள் நடணும், என்ன கேப்பில் நடணும், இது மாதிரி பல கைடன்ஸ் கொடுத்து இவ்வளோ நாளாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் நீங்கள் எங்கேயுமே பேசுன மாதிரி இல்லையே. சரி, ஆனைமலையிலிருந்து வள்ளுவன் சார் ஏதோ பேசணுமா மக்களுக்கு? என்னன்னு கேட்டலாமா? ஈஷா அக்ரோ மூமெண்ட்டு அறிமுகம் ஆனாங்க. இந்த பூமியை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் சர்வே பண்ணோம். சர்வே பண்ணி இது எப்படி இந்த பூமியோட அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். வந்து இதோட மண்வளம் எடுக்க சொன்னாங்க. அம்மாழ்வார் ஐயா, மாசானா புகாக்கோ, சுபாஷ் மலேக்கர், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட ரொம்ப வருஷமா கூட இருந்த அவங்க வந்து இந்த ஈஷா அக்ரோ மூமெண்ட்ல டீம்ல இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தட்பவெப்பநிலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த ஒரு டிசைன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இதுக்குள்ள வந்து பல பயிர் சாகுபடி பண்ணலாம், உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி, நான் காங்கை மாடுகள் மூலமா கிடைக்கிற சாணம் மூத்திரம் இதை வந்து நாங்க டெய்லியுமே கரைச்சு இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமா கொடுத்தோம். அதோட தன்மை மாறுறதுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இன்டர் கிராப், இந்த பனானா, இந்த இன்டர் கிராப் எல்லாமே மேல வர 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 இந்த நிழல் கட்டுறது வந்து அதிகமாயிட்டு இருந்தது. உள்ள வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருந்தது. இவர் ஒரு படி மேல போய் தென்னந்தோப்புக்குள்ள பல வகையான மரங்கள் வச்சு ஒரு காடு மாதிரியான சூழல் உருவாக்கியிருக்காரு. நம்மாழ்வார் ஐயா, சுபாஷ் பாலக்கர் ஐயா கூட பல வருடங்கள் வேலை பார்த்தவங்க வந்து ஈஷாவில் இருக்காங்க, ஈஷா குரூப் மூமெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் நிறைய பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாடலே உருவாக்கியிருக்காங்களே, இதை பற்றிலாம் நீங்கள் எங்கேயுமே பேச மாட்டீங்க. சரி,
திருச்சியிலேருந்து டாக்டர் துரை அப்படின்னு ஒருத்தவங்க பேசணுமா, அவர் என்ன பேசணும் கேட்டலாமா? திருச்சி ஜில்லாவில் காஞ்சிபுரியில் ஒரு 156 ஏக்கர் வாங்கிட்டேன். 2001 தொடர்ந்து மரங்கள் நட்டுக்கிட்டே இருக்கேன். ஈசாவில் போய் செடி மரம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபார்மர்ஸ் எல்லாம் அப்படியே அள்ளிட்டு போகிறது பார்த்தீங்களா இவர்கிட்ட இருந்து மரத்தை? ஈசாவில் இவ்வளோ வேலைகள் செய்கிறான்னு தெரிஞ்சு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மூலமாக அவங்க எங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எப்படி பிளான்டிங், எப்படி இடைவெளி வைக்கிறது, எப்படி மானோ ஸ்பீசிஸ்னால் என்ன, மல்டி ஸ்பீசிஸ்னால் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையாக எவ்வளோ மந்த் வந்து விசிட் பண்ணி எங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்ததுனால துரிவேடையை செஞ்சுக்கிட்டே வந்தோம். இப்போ என்கிட்ட நியர்லி 5000 ஈட்டி இருக்குது, 5000 மகாகனி இருக்குது, ஒரு 20000 மலைவேம்பு இருக்குது, வேங்கை. எங்கள் மரம், எந்த மரம், எங்கே பார்த்தீங்களா? ஈசா வந்து எங்களுக்கு நிறைய உதவி பண்ணி இந்த மாதிரி கேம்ப்ஸ் நடத்துனாங்க. மேதோ நாட்டு மாடு வாங்கி இயற்கை விவசாயம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் முழுசும் இந்த நிலம் பூராவுமே இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணுறோம். மேலும் இந்த மரங்கள்லாம் வச்சதுனால என்னுடைய இடத்துல அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாவது ரெண்டு தடவையாவது என்னுடைய இடத்துக்கு மட்டும் மழை பெய்யுது. தமிழ்நாடு ஃபுல்லாக பல விவசாயிகளுக்கு இந்த மரப்பயிர் விவசாயத்தை பற்றி ஒரு பல மாடல்கள் கிரியேட் பண்ணி அது மூலிமா இவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அது மூலிமா விவசாயிகளை வந்து இதில் ஈடுபட வைக்கிறாங்க, மரக்கன்றுகள் நட வைக்கிறாங்க, இயற்கை முறையில் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல செயல்கள் பண்ணிகிட்டு இருக்காங்களே. நீங்கள் ஏதோ நர்சரியிலேருந்து சாப்ளிங் வாங்குறாங்க விற்கிறாங்கன்ற மாதிரி பேசி பாவம் நம்ம ராஜ்மோகன் அண்ணன் வேறு ஏமாற்றிருக்கீங்களே. ஸோ இந்த பியூஸ் சொல்கிற பொய்யை வந்து ஒரு விவசாயி நம்பினா கூட அந்த விவசாயிக்கு தாங்க நஷ்டம். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விவசாயிகளோட நலனுக்காக கடந்த 15-20 வருடங்களாக பல வேலைகளை ஈஷா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்மாழ்வர் ஐயா, சுபாஷ் பாலகர் ஐயா இவங்களுடைய கைடன்ஸில் உருவான இவ்வளோ பெரிய இந்த இயற்கைக்காக வேலை பார்க்குற தன்னார்வ தொண்டர்களை வச்சு பல வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஈஷா யோக மையம் பல ஏக்கரில் வேளாண் காடுகள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போற்றப்பட வேண்டிய விஷயம். போற்றப்படலைனாலும் பியூஸ் மாதிரியான ஆட்கள் வந்து பொய் சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு விவசாயிகளையும் வந்து ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்க பேசுகிற பொய்யெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசலாம். நன்றி.